இப்போது டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மெனு பார்க்க போகிறோம். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மெனு. ஸோ ஃபஸ்ட் டேலி ஓப்பன் பண்ணுறோம். ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடு இந்த மெனுக்கு நம்ம வரோம். ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடுக்கு வந்தோனையும் இப்போ கம்பெனி ஒன் அப்படிங்கிற கம்பெனி ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கு லெஃப்ட் சைடில். இப்படி தான் இருக்கணும்னு தேவையில்லை. லெஃப்ட் சைடில் கேட்வே ஆஃப் டேலி மெனுவில் எந்த கம்பெனியும் செலக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ செலக்ட் ஆகிருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறக்கு ரைட் சைடில் வெர்டிக்கல் பார், டார்க் க்ரீன் பாரில் ஷட் கம்பெனி அப்படிங்கிற மெனு இருக்குது. ஸோ இந்த ஷட் கம்பெனி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷட் கம்பெனிக்கு ஆல்ட் F1 மெனு, ஆல்ட் F1 மெனுன்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும், கம்பெனி இன்ஃபோ மெனுக்கு வந்துடும். ஸோ இந்த கம்பெனியில் போய் செலக்ட் கம்பெனி அப்படின்னு கொடுக்குறேன். கம்பெனி ஒன் அப்படின்னு ஒரே ஒரு கம்பெனி தான் க்ரியேட் ஆகிருக்குது ஆல்ரெடி என்னோடய டேலியில். ஸோ இப்போ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனி செலக்ட் ஆகலைன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரைட் சைடில் GOT மெனு, கேட்வே ஆஃப் டேலி மெனுவில் இருக்கிறோம். இதில் மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், யூட்டிலிட்டிஸ், ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே, குவிட் அப்படின்னு மெயின் மெனு 1, 2, 3, 4, 5, 6 மெனு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் மெனு மாஸ்டர்ஸ் மெனுவில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ சப் மெனுக்குள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு ஏங்கிறது ரெட் கலரில் இருக்குது, இதுதான் ஷார்ட்கட் கீ. ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணியும் நம்ம போகலாம், இல்லை அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணியும் நம்ம போகலாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மெனுக்குள்ளே GOT அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இங்கே ஸ்டேட்டஸ் பார் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயினில் கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மெனுவில் நம்ம இருக்கிறோம். ஸோ இதில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் குரூப்ஸ், லெட்ஜர்ஸ், வவுச்சர் டைப்ஸ், குவிட் இப்படின்னு 4 மெனு இருக்குது. ஸோ இப்போ குரூப்ஸ்க்குள்ளே போகிறோம். குரூப்ஸ்க்குள்ளே சிங்கிள் குரூப், மல்டிபிள் குரூப்ஸ், குவிட் இருக்குது. இப்போ சிங்கிள் குரூப்பில் க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் இருக்குது. இப்போது டிஸ்பிளேக்குள்ளே போகிறோம். ஸோ இவ்வளோ குரூப்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் ஆகி இருக்குது டேலியிலேயே. ஸோ நமக்கு வேணுங்கிற குரூப்ஸு க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு தேவையான குரூப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டேலியிலேயே இருக்கும். ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டேன். இங்கே குரூப் மெனுவிலிருந்தும் எஸ்கேப் கொடுத்து வெளியே வரேன். இப்போது லெட்ஜர்ஸ் மெனுக்குள்ளே போகிறேன். இப்போது லெட்ஜர்ஸ்குள்ளேயும் அதேமாரி சிங்கிள் லெட்ஜர், மல்டிபிள் லெட்ஜர்ஸ், குவிட் அப்படின்னு இருக்கும். சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்னென்ன லெட்ஜர் ஏற்கனவே டேலிக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்பிளேவை கிளிக் பண்ணும். ரெண்டு லெட்ஜர் தான் டிஃபால்ட்டாக டேலியில் இருக்கும். கேஷ் லெட்ஜர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர், இந்த ரெண்டு தான் டேலியில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வவுச்சர் டைப்ஸ். இதில் வவுச்சர் டைப்ஸ்குள்ளேயும் க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர், குவிட் இருக்கும். டிஸ்பிளேக்குள்ளே போகணுன்னா ஸோ மோஸ்ட்லி நம்ம டேலியில் யூஸ் பண்ணுற வவுச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கான்ட்ரா வவுச்சர், கிரெடிட் நோட், டெபிட் நோட், ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர், ஜாப் ஒர்க் இன் ஆர்டர், ஜேர்னல் வவுச்சர், மெட்டீரியல் இன் வவுச்சர், மெட்டீரியல் அவுட் வவுச்சர், மெமராண்டம், பேமெண்ட், ஃபிசிக்கல் ஸ்டாக், பர்ச்சேஸ் ஆர்டர், ரெசிப்ட், ரெசிப்ட் நோட், இந்த மாதிரி சேல்ஸ் ஆர்டர், இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மூணும் தான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மெனுவில் இருக்கிறது. ஸோ இப்போ என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, என்னென்ன லெட்ஜர்ஸ் இருக்குது, என்னென்ன வவுச்சர் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த மெனு கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மெனு. தேங்க்யூ.